தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையன் படத்தை கவுக்கணும், அந்த படத்தை வசூல் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சில குரூப் வந்து சோசியல் மீடியாவில் கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டுருக்கு. ஆனால் ஏற்கனவே ஜெயிலர் படத்துக்கும் இப்படி தான் சொன்னாங்க, கடைசியில் பல்பு தான் வாங்கிட்டு போனாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இவங்களும் இப்போது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க வேட்டையன் படத்தை கவுத்துடலாமா, அந்த படத்தை ஃப்ளாப் ஆக்கிடலாமா அப்படின்னு. நீங்கள் கடைசி வரையும் ட்ரை மட்டும்தான் பண்ண முடியும், உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் மோதுறது தலைவர் கூட. தலைவரை ஜெயித்தவங்க யாராவது இருக்காங்களா? அதை புரிஞ்சிக்கிட்டு ஓரமாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இருந்தாலும் அவங்க பங்குக்கு அவங்க செய்கிறாங்க. சரி, அவங்க பங்குக்கு அவங்க செய்கிறாங்க, நம்ம பங்குக்கு நம்ம செய்ய வேணாமா? அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது தமிழ் சினிமா ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு பேஜ். பேஜோட நேமை பார்த்த உடனே நீங்கள் பொதுவான பேஜ் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த டிபியை பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் வந்து மையத்தோட டார்ச் லைட்டை தான் டிபியாக வச்சுருப்பாங்க. டார்ச் லைட்டை பிடிச்சிட்ருக்காங்கன்னா யார் அப்படின்னு நான் சொல்லணுமா என்ன? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அந்த குரூப் தான். அந்த குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, புக்கிங் ஓப்பன் பண்ணி 24 மணி நேரம் ஆயிடுச்சான், ஆனால் ஒரு ஷோ கூட மாயாஜாலில் வந்து ஃபில் ஆகவே இல்லையா. தமிழ் சினிமாவோட புக்கிங் வரலாற்றுலேயே இந்த படம் தான் ரொம்ப ஒஸ்ட்டான். அதாவது மாயாஜாலில் மட்டும் இல்லை, எல்லா சினிமாஸ்லேயுமே இதே சுச்சுவேஷன் தான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு போட்டு 2-3 ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதில் முதல் பொய் என்ன அப்படின்னா, புக்கிங் ஓப்பன் பண்ணி 24 மணி நேரம் கழித்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னது பொய். புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 13ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி படம் ரிலீஸு, 13ஆம் தேதி வச்சு பார்த்து அந்த எல்லாம் க்ரீனாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்க. எப்போவுமே எல்லா படங்களுமே அந்த முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னு வரிசையாக தான் ஃபில் ஆகும். எடுத்த உடனே 3ஆவது நாளுக்கு புக் பண்ணிவிட்டு 1st நாளுக்கு காலியாக வைக்க மாட்டாங்க. இது எல்லா படத்துக்கும் உண்டான விஷயந்தான். ஆனால் இவங்க வந்து 13ஆம் தேதிக்கு எடுத்தோம்னா அந்த அதிகமாக புக்காக இருக்காது அப்படிங்கிறதுனால 13ஆம் தேதியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்கடா. இன்னும் இந்த பால்வாடி படிக்கிற பசங்க மாதிரியே சின்ன சின்ன மேட்ராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன செய்கிறது? இந்த குரூப் தான் வேட்டையினை ஃபெயிலர் ஆக்க போகுதான். மாயாஜாலில் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 55 ஷோஸ் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 65 ஷோக்கு மேலே போட்டிருக்காங்க. அதாவது அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்ததுனால தான் ஷோஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்படி ஷோஸ் அதிகப்படுத்தும் போது இப்போ தான் அந்த ஷோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது க்ரீன் கலராக தான் காமிக்கும். நீங்கள் வேணால் இப்போ கூட புக் மை ஷோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த கோமாளிகள் வந்து சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றோம் அப்படிங்கிற மாதிரி புக்கிங்லாம் ஒர்ஸ்ட்டாக இருக்குது. அதுவும் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே இது வந்து ஒர்ஸ்ட்டான் அப்படின்னா இந்தியன் 2 புக்கிங்லாம் என்னப்பா சொல்கிறது? ஏன்ப்பா மையத்து டார்ச் லைட்டே, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்ளை பண்ணுப்பா.